ரீலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணாச்சு. இந்த கவர்க்குள்ள ஒரு உலகமே இருக்கு. நிறைய வாங்கிட்டேன். ரீலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. காமெடி படுத்து. ஓகே ஓகே, நாளை ஆரம்பிக்கிறேன். நீ ஓகேனா? ரெடி? ரெடியா? ஓகே ஓகே. ஏய், ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் ஆரம்பிக்கணும் மச்சான். ஹீரோ ரெண்டு ஹீரோ ஆரம்பிக்கணும். காமெடி தான் பண்ணணும். இல்லை மச்சான், நீ தான் ஆரம்பிக்கணும். அகில உலக சூப்பர் ஸ்டார் இந்த படம் பார்க்க வந்ததுக்கும் என் நண்பர் ஆர்யா சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லலை. ஆக்சுவலாக உண்மையிலே இது வரைக்கும் இவர் வேறு எந்த விதத்துக்கும் கூப்பிட்டதே கிடையாது. இந்த படம் வரணுன்ட்டு ஒரு மாதமாக என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த எஃபர்ட் தட் இவர் போடுறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவருக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, கலகலப்புலாம் பண்ணும்போது என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நிறையா படம் பண்ணணும், ரொம்ப பிஸியாக இருக்கணும், அண்ட் நடிக்கிற மாதிரி நிறைய சான்ஸ்லாம் வரணுன்ட்டு. இன்றைக்கி இவரை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு ரஞ்சித் பிரதர் ஃபார் திஸ் மூவி, அண்ட் ஷான் டைரக்டர், அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் கலக்கிட்டீங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யோகி பாபு. இதுவும் மைல் ஸ்டோனாக மண்டேலாக அப்புறம் இதுவும் ஒரு பெரிய படமாக இருக்குன்னு வாழ்த்துக்கள். சாதாரணமே யோகி வந்து ஷூட்டிங் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இனிமேல் ஓகே மச்சான், வந்துருவா? பட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரி மண்டேலுக்கு அப்புறம் இந்த ஒரு பொம்மை நாயகி படம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு இந்த கரியரில் ஒரு மைல் ஸ்டோன். அண்ட் இந்த இந்த கேரக்டர்ஸ் எல்லா கேர இந்த பொண்ணு கேரக்டரும் சரி, ஒய்ஃப் கேரக்டர்ஸ், மற்ற எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்வலாக நம்ம யோகி பவன் பயங்கர கலகலப்பாக பயங்கர ஒரு நக்கலாக இருக்குன்ற ஒரு இது இல்லாமல் இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஒரு ஆஸ் அன் ஆக்டர் உண்மையிலேயே நிறைய ஷேட்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு இதை வந்து ரொம்ப ஈஸியாக போர்ட்ரே பண்ணுறாரு. உண்மையிலேயே பொறாமையாக இருக்குது பிரதர். சீரியஸாக வெரி ஹாப்பி. மேலே ஜாலியாக ஒரு விஷயம் சொன்னா, இவன் கூப்பிட்டு வரலன்னா நாளைக்கு நாங்கள் கூப்பிடும் போது இவர் வரமாட்டார் படத்துக்கு. ஜோக்ஸ் அபார்ட், டைரக்டர் ஃபண்டாஸ்டிக் ஜாப், அந்த எல்லா ஆக்டர்ஸும் சூப்பர். வெரி குட். அண்ட் இந்த படத்தில் நடிச்ச அந்த பொண்ணு கேரக்டர் ஸ்ரீமதி, ஸ்ரீமதி அண்ட் ஒய்ஃப் கேரக்டர் ரொம்ப 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 ஒரு ரொம்ப டச்சிங், ரொம்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃபில்ம். அது வந்து ரொம்ப ஒரு கிளாஸியாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு கிளாஸாக எடுக்காமல் ரொம்ப ஒரு 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 ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஷான். இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறதுனா, இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரெசென்ட் எ ஃபிலிம் லைக் திஸ். நம்ம வந்து இந்த படம் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான படம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கோரியாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காக கூட காமிச்சிருக்கலாம். பட் அது வந்து ரொம்ப சாஃப்டாக எப்படி ஒரு மீடியமில் காட்டணுமோ அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் ப்ளசண்ட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரஞ்சித் சார் சொல்ல தேவையில்ல, இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவார். இந்த மாதிரி படங்கள் நம்ம வந்து பண்ணணுன்னே வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. ரீலம் ப்ரொடக்ஷன், ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபில். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யோகி. அண்ட் முக்கியமான ஹீரோ வெங்கடாஜ் பிரதர், கன்கிராட்ஸ். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் த ஹோல் டீம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் விஷிங் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பாரஞ்சித் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷன்ல எடுக்கிறதுக்கு உண்மையே பாராட்டணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டர் ஷான் இந்த கதையை வந்து இவ்வளோ அழகாக எடுத்து பண்ணுறது வந்து தைரியம் வேணும், தைரியத்துக்கு மேலே திறமை வேணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்குது அவர்கிட்ட. காட் பிளெஸ் அண்ட் ரொம்ப அழகான ஒரு படம் எடுத்திருக்காரு. யோகியை பற்றி சொல்ல வேணாம், நான் அவர்கிட்ட கோமாளி வந்து ஆக்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் வந்து சிறந்த நடிகருக்கான அவார்டு வாங்கணும்னு சொன்னேன். காமெடி மட்டும் இல்லை, சிறந்த நடிகராக வாங்கணும்னு வாங்கினார் அவர். ஏன்னா அவருடைய திறமை மேலே எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி மண்டேலாவாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த அழகான பொம்மை நாயகியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க.
அது வந்து இறைவன் அருள் உங்களுக்கு வந்து அவ்வளோ இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. நான் உள்ளே பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏரியா தாண்டி போனோன்னா உலகளாவிய மக்கள் வந்து அவங்க மக்களுக்கான கதையை தான் தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. நம்ம மட்டும்தான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸாக அதிக அளவில் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ரேஷியோ கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கிறதுனால அந்த ரேஷியோ அதிகமாகுது. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியமாக வந்து ஆகிட்டுருக்கு. அதுக்கு இந்த டீமுக்கு மிக மிக பெரிய மனசார பாராட்டுறனால எல்லோரும் இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கணும். இது வந்து லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு உணர்வாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படம். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்டுங்க. ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே பிஸியாக எல்லாம் ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லோரும் நைட்டு வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்து எல்லோரும் இன்டர்வியூ கொடுங்க, எல்லோரும் நன்றி. தியேட்டரில் படம் பாருங்கள், பார்த்து வாழுங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே, பொம்மை நாகி ரொம்ப ஒரு அருமையான படம். மண்டேலக்கு அப்புறம் திருப்பி யோகி பாபு சார்ட்டு ரொம்ப தரமான படம். ஷானோ டைரக்ட் பண்ணியிருக்கா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப மூவிங்காக இருக்குது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் மிகப்பெற சிறந்த குணச்சித்திரம் நடிக்கிறன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் 2018. கண்டிப்பாக இந்த படமும் நல்ல வரவேற்பு இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. பொம்மை நாயகி படம் பார்த்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். சட்டத்தை எப்படி மக்கள் பயன்படுத்தணுங்கிறத தாண்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், அதுபோல் நீதிமன்றங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பெயிலை ஒரு விதியாகவே வைக்கிறாங்க. பெயில் கொடுத்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க பெயிலில் வெளியில் வர்றவங்களால் இன்டிமிடேட் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பையும் நீதிமன்றம் உறுதி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது படம். குடும்பங்களில் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக குழந்தைகள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாக்ஸோ சட்டத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு கதையாக நான் இதை பார்க்குறேன். அதனால் சட்ட விழிப்புணர்வு இந்த படத்து மூலமாக நிறைய கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப தேவையான ஒரு படம், சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான படம், எல்லோரும் பார்க்கணும். இதில் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாடி ஷேமிங்லேருந்து நிறைய இந்த ஃபுட் ரைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகளுடைய உரிமைகள், குற்றவாளிகள், பாதிக்கப்பட்டவர்களுடைய ரைட்ஸ் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க. இந்த படம் சொசைட்டிக்கு ஒரு பெரிய பாடம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பொம்மை நாயகி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை தயாரித்த யாழி ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் இது மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும், இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும், நடித்த நடிகர்கள் அனைவருக்கும், கதாநாயகனான திரு யோகி பாபுவும் மற்றும் மற்ற கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். படத்தை எல்லாரும் வந்து தியேட்டருக்கு பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ, நன்றி. இல்லை, சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள், இன்னமும் நீதியை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் அக்யூஸ்டுக்கு வந்து நீங்கள் பெயில் கொடுத்துட்றீங்க, பெயில் இஸ் அ ரைட்டுங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் பேசுகிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க அப்படி பெயிலில் வர்றவங்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதையும் நீதிமன்றங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். அதை பற்றி இந்த படம் பேசியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீதிமன்றங்கள், நீதித்துறையினுடைய போக்கை பற்றி நிறைய ரொம்ப நாசுக்காக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நுவான்சஸாக பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு ஒரு களத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பேச முடியுமா அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்குது. ரொம்ப நல்ல படம், நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பொம்மை நாயகி ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். யோகி பாபு அண்ணா வந்து காமெடி மட்டும் இல்லை, கேரக்டரும் வந்து அவர் எப்போவுமே கலக்கிட்டிருக்காரு. எப்படி வந்து ஒரு மண்டேலா படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு யோகி பாபு அண்ணாவை பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த பொம்மை நாயகி படத்துலையும் யோகி பாபு அண்ணாவை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த எமோஷனை கேரி பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த குழந்தையாக நடித்த பொம்மை நாயகி உண்மையுமே அவங்க தான் அந்த கதையோட நாயகி, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மாவை நடித்தவங்களும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து விஷுவலாக இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த எமோஷனை கடைசி வரைக்கும் கேரி பண்ணுற மாதிரி எந்த இடத்துலையும் வந்து
நம்ம வேறு ஒரு இது சிந்தனை போகாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கதையோடு அப்படி ட்ராவல் ஆகிற மாதிரி விஷுவல் சூப்பராக இருந்தது. இந்த படத்தை எடுத்த ஷான் அவர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கார். அவர் ஃபஸ்ட்டு படம், இன்னும் நிறைய நிறைய அவர் படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக அவருடைய ரைட்டிங் இருந்தது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொம்மை நாயகி திரைப்படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. யோகி பாபு சார் நடிப்பும், அந்த சிறு குழந்தை நடிச்சிருக்க அந்த குழந்தை நடிப்பும், அவங்க அம்மா நடிச்சு நடிப்பும், ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரொம்ப மனசை தொடர்ற மாதிரி இருந்தது. படக்குழுவுக்கும் தயாரிப்பில் ரஞ்சித் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொம்மை நாயகி படம் பார்த்தோம். இந்த படத்தில் வந்து வேலு, வேலுவோட வைஃப், அப்புறமா பொம்மை நாயகி, ஜீவா, வக்கீல், பாய் கடை பாய் போடுற பிரியாணி, இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய ஊரோடு நம்மளும் சேர்ந்து வாழற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. தைரியமாக போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டவங்க வந்து தைரியமாக வாழறதுக்கும் இந்த சட்டம் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். அண்ட் இப்போ ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ பயமான விஷயம், எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றதையும் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ டைரக்டர் ஷா அவருக்கும், அண்ட் இந்த படத்தை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தது பா ரஞ்சித் சார். ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னாலே அந்த படத்தில் கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்து இருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்ல படம். ஃபேமிலியோடு போய் கருத்தான ஒரு படம் கற்றுக்கிட்டு வரதுக்கான படம், கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்து யாருமே நடிக்கலை, எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. யோகி பாபு வந்து முக்கியமாக சொல்லணும்னா அவர் வந்து அவர் வேறு மாதிரி வாழ்ந்துருக்காரு. இயக்குனர் ஷான் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து விருது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்களாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை வரவேற்கிறது தான் மிகப்பெரிய விருதாக இருக்கும். ஸோ நன்றி. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அன்பர் யோகி பாபு அழைப்புதல் ஏற்று வந்த ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஒரு குடும்பம், அப்பா அம்மா பொண்ணு, அவங்க சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு இருக்கிற உணர்வுகள், பெயின், சந்தோஷம் பிரமாதமாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப், அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார். கோர்ட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக காட்டியிருக்கிறார். எல்லோரோட நடிப்பு பிரமாதம். அதுலேயும் யோகி பாபு ஸ்டாண்ட்ஸ் அவுட். மண்டேலாக்கு அப்புறம் இந்த படத்தில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கு, அவ்வளோ ஹார்ட் டச்சிங்காக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது, கனெக்ட் இருக்குது. படத்தில் ஒரு கனெக்ஷன் ஆடியன்ஸோட, அந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வருது. கோட் சீன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக எடுத்துருக்கிறாங்க. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் ரஞ்சித் அவர்களுக்கும் இயக்கம் எழுத்து ரெண்டு ஷானுங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங் டைரக்டர். ஐஎம் ஷூர் இதே மாதிரி நல்ல முயற்சிகள், நல்ல படங்கள் கொடுப்பாங்கிற நம்பிக்கை. நான் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் பாருங்கள், நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பொம்மை நாயகி படம் பார்த்துட்டு என்னால் பேச முடியல. ஆனால் இந்த மாதிரி நல்ல படத்தை பேசாமலும் விட்டு போயிடக்கூடாது, அதனால் கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு. முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் ஷானுக்கு முதல்ல நன்றியை தான் சொல்லணும். இப்படி ஒரு அற்புதமான படைப்பு இதை தயாரித்த டைரக்டர் பா ரஞ்சித் அவர்களுக்கு, நீலம் ப்ரொடக்ஷன் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலி இப்போ நிறையா விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேப்பரில் பார்த்துட்றோம், படிச்சிடறோம், அதை கேட்டு போயிடுறோம், அப்படியே கடந்துட்டு போயிடுறோம். அப்போ அதை பாதிக்கப்பட்டவங்க எப்படி உண்மையான விஷயத்தை எப்படி இதை எதிர்கொள்கிறது, அதை எதிர்கொண்டு நடந்திருக்காங்க, இப்படிலாம் நடக்கக்கூடாது. ரொம்ப அற்புதமான நடிப்பு நண்பர் யோகி பாபு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த குழந்தையாக நடித்தது ரொம்ப பிரமாதமாக, அந்த குழந்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல படம். நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுங்க. இது பெரிய ஹிட்டு, கண்டிப்பாக பெரிய ஹிட்டு. தியேட்டரில் எல்லாம் மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நல்ல படம். நல்ல படம் படுத்துறதுக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். பொம்மை நாயகியோட ப்ரீமியர் ஷோக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அண்ட் வந்து இன்றைக்கி நிறைய பேர் படம் பார்க்க வந்திருக்காங்க. அந்த படம் பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷம். நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் யாழி ப்ரொடக்ஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் யோகி பாபு வந்து இதில் பண்ணியிருக்காரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான படமாக, ரொம்ப பெருமையான படமாக டெஃபினட்டாக பொம்மை நாயகி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து பொம்மை நாயகியோட எக்ஸ்பீரியன்ஸ், பொம்மை நாயகி படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது,
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இது வந்திருக்கு. டெஃபினட்டாக மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஷான் டைரக்டர் டைரக்டர் ஷான் வந்து ரொம்ப சூப்பராக இந்த இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது ஒரு இஷ்யூ பேஸ்டு மூவியாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிலிமோக்காவும் செம சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு. ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஷானுக்கு. அண்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் யோகி பாபுவோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு முக்கிய கூடுதல் அம்சமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக யோகி பாபுடைய கதாபாத்திர வடிவமைப்பு வந்து கொஞ்சம் காமிக்கில் ஒரு நகைச்சுவை பாணியில் தான் இருக்கும். அப்படி தான் மக்கள்கிட்ட வந்து பரவலாக அவர் அறியப்படுறவர். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் கேரக்டரில் ஹேண்டில் பண்ணி அது சரியாகவும் வந்து வெற்றிகரமாக நடத்தி டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அவர் பிடிச்சவர் தான், ஆனால் இந்த மாதிரியான ஒரு பாணியில் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு சேருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அந்தளவுக்கு யோகி பாபுடைய ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யோகி பாபோட சேர்ந்து நடிச்சிருக்கிற அந்த குழந்தை அண்ட் வந்து சுபத்ரா அண்ட் நிறைய பேர் ஹரி நடிச்சிருக்கா, நம்ம நிறைய பேரோட ஆக்டிங் டெஃபினட்டாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து குழந்தைகள் அபியூஸ் பண்ணுறதை பற்றி தான் அந்த படத்தை வந்து பேசியிருக்கோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஆனால் அந்த முக்கியமான டாப்பிக்கு எந்த விதத்திலும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கதைக்காக சுவாரஸ்யத்துக்காக இதை வந்து வேறு மாதிரி கொண்டு செல்லாமல் ஒரு இயல்பாக இந்த கதையை எப்படி டீல் பண்ணுமோ அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக வந்து டைரக்டர் வந்து டீல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த படம் தயாரித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.